ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் ஃப்ரோசன் ராலும் கத்தரிக்காயும் போட்டு ஒரு கறி செய்கிறேன். வாங்க அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரோசன் ராலை ஏலியாவை எடுத்து வெளியில் வச்சிடணும். ஏலியா எடுத்து வெளியில் வச்சா தான் ரால் இலகி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரோசன் ரால் வேண்டேக்கில்ல, பிங்க் கலரில் இருக்கிற ரால் வேண்டக்கூடாது, இப்படி கிரே கலரில் இருக்கிற ராலாக பார்த்து வாங்கணும். இந்த ரால் தான் டேஸ்டாக இருக்கும். பெரிய கத்தரிக்காயை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கத்தரிக்காயை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம். நுனியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இனி இந்த கத்தரிக்காயை நல்லா நீட்டு நீட்டாக வெட்டி எடுக்கணும். கத்தரிக்காய் பொரிச்ச கறிக்கு வெட்டுற மாதிரி நீட்டு நீட்டாக வெட்டி எடுக்கணும். நீட்டு நீட்டாக வெட்டின கத்தரிக்காய்க்குள்ளே அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். கத்தரிக்காயை முதலே கழுவிட்டு தான் வெட்டினான். எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கத்தரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் அரைப்பதத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்களு சொல்லி சொன்னால் இந்த கத்தரிக்காய் நிறைய ஒயில இழுத்துருக்கும். அதால் நீங்கள் நல்லா பொறிச்சிங்களு சொல்லி சொன்னால் தான் பெட்டராக இருக்கும். இடக்கிட கிளறி விடணும், அல்லது கத்தரிக்காய் ஒரு சைட் பொறிஞ்சும் ஒரு சைட் பொறியாமலும் வரும். இப்படி கத்தரிக்காய் நல்ல பொன்னுரமாக வந்தோடனே வடிச்சு எடுக்கணும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஆன் பண்ணி விட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுவேன். எண்ணெய் கொதிச்சு வந்தால் பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகும் நல்லா வெடிச்சு வந்தால் பிறகு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடணும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரித்து கழுவி சின்ன சின்னனாக வெட்டி போடணும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்தால் பிறகு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நீங்கள் விரும்பினா வெங்காயம் போடக்கே பச்சை மிளகாய் கருவேப்பிலையை போடலாம். வெங்காயம் வதங்கி வர்ற நேரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதோட பச்சை மணம் போகத்தக்கதாக வதக்கி எடுக்கும். எல்லாம் வதங்கி வந்தால் பிறகு கழுவி வச்சிருக்கிற ராலை போட்டு வதக்கி எடுக்கணும். ராலை வதக்கேக்க மஞ்சளும், அதாவது 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு வதக்கி எடுக்கணும். நல்ல வடிவாக கிளறி மிக்ஸ் பண்ணி மூடியண்டால மூடி வதங்க விடணும். ரால் இப்படி நல்லா வதங்கி வந்தால் பிறகு 2 டீஸ்பூன் யாழ்ப்பாணத்து கறி பவுடர் போடுறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூளை போடலாம். தூள் போட்டா பிறகு 200 மில்லி லிட்டர் ஹாட் வாட்டர் விடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடியொண்டால மூடி அவிய விடணும். அப்போ தான் தூள் மணம் போகும். 5 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு வந்தால் பிறகு பொறிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணணும். கத்தரிக்காயையும் கறியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா பிறகு 1 டேபிள்ஸ்பூன் பழப்புளி விட்டு மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக கறி இறக்குறதுக்கு முதல் கோகனட் மில்க் அல்லது டபுள் க்ரீம் ஆட் பண்ணலாம். நான் கோகனட் மில்க் பவுடர் கரைச்சி யூஸ் பண்ணினான். இந்த கறியை நான் பிரட்டலாக தான் சமைச்செடுக்கிறேன். அதால் கறியை நல்லா வத்த விட்டுருக்கிறேன். இந்த டிஆர்எஸ் டமரின் பேஸ்ட்டை தான் இந்த கறிக்கு யூஸ் பண்ணினான். கறி நல்லா வத்திட்டு பிரட்டலாக வந்துட்டு அடுப்பு பண்ணுறேன். சுட சுட ரால் கறி ரெடி. சுடச்சுட ராலும் கத்தரிக்காயும் போட்ட கறி ரெடி. உண்மையிலேயே ராலை கத்தரிக்காயோட சமைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்கோ. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதிரி. பாய்.